ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் ரெண்டே ரெண்டு டீம் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி சைடு நம்ம எடுத்திருக்கோம். ரிஷப் பண்ட் ரீசெண்டாக வேறு லெவல் ஃபார்மில் இருந்துக்கிட்டு இருக்காருந்தான் சொல்லும். மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் 50-50 மேலே வந்து போயிடுது. ஸோ உண்மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டோட ஆட்டம் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். பேஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெறும் 50% தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆவரேஜ் ரன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 45 ரன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டும் அதுதான், இந்த கிரவுண்டில் அவரோட ரெக்கார்டு 45 ரன்கள் அடிப்பாருன்னு சொல்லி ஸோ பிச்சு ரிப்போர்ட் சொல்லுது. நீங்கள் வேணும் ஜானி பேஸ்டோவை கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அவர் ஸ்டாண்டிங் போட்டார்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவல் ரன் இன்றைக்கி வரும் பேஸ்டோ கிட்டேருந்து. ஜே ஷர்மாவை பொறுத்தளவுக்கு இவருக்கு ஸ்ட்ரைக்கு கிடைச்சாலே போதுமானது. இவருக்கு ஸ்ட்ரைக் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சிக்ஸு அல்லது ஒரு 2 பவுண்ட்ரியாச்சும் அடிச்சுட்டு போயிடுவார். ஜே ஷர்மா அபாயகரமான பேட்ஸ்மேன் தான் சொல்லணும். டேவிட் வார்னர், ஸோ இன்றைக்கி இவரோட ஆட்டமும் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சிக்கர் தவன் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் டீமுக்கு நீங்கள் அவரை எடுத்துக்கோங்க, ரிஸ்க் டீமுக்கு நம்ம சிக்கர் தவன் நம்ம ட்ராப் பண்ணிடலாம். மயங்க் அகர்வால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் ப்ளே பண்ணுவார். அவரோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சில் 35 மேலே தான் இருக்குது மயங்க் அகர்வாலுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மயங்க் அகர்வால் கண்டிப்பாக டிசிக்கு எதிராக நல்ல ஒரு அவரோட வேல்யூபிள் அந்த ஒரு ரன்னை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பிரித்விஷா பொறுத்தளவுக்கு இவரோட இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இவரோட அந்த அட்டாக்கிங் ஆட்டம் கண்டிப்பாக ஒரு டேஞ்சரான இருக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக, அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறேன், பிரித்விஷா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்மால் லீக்லேயும் சரி கிராண்ட் லீக்லேயும் சரி பிரித்விஷா பிக்கிங் அவசியமான ஒன்று. ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் பார்ப்போம். லிவிங்ஸ்டன் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டாப் கிளாஸாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இவர்கிட்டருந்து ஏகப்பட்ட சிக்ஸஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். லிவிங்ஸ்டனை நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி அவருக்கு ஒரு வேட்டை அப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குல்தீப் யாதவ் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்துருவார். ஸோ இந்த பிச்சிலையும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ரபடா வந்து டிசியில் இருக்க டாப் பேட்ஸ்மேனை இன்றைக்கி வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால டிசி சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பனிங் நீங்கள் வைக்காமல் இருக்கிறது ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரபடாகிட்ட இருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். தாக்கூர் லாஸ்ட் மேட்ச் இவர் வந்து ஏகப்பட்ட டாட் பால் வந்து போட்டார். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா சர்துல் தாக்கூர் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். கலீல் அகமதை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டாப் பிளேயராக அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கலீல் அகமது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணியே ஆக வேண்டும். டீம் ப்ரிவியூ பார்ப்போம். பாருங்கள் டீம் ப்ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ஸ்டோ நம்ம வந்து விசி நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் ஜே ஷர்மா ரிஷப் பண்ட் டேவிட் வார்னர் மயங்க் அகர்வால் பிரித்விஷா வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஜானி பேர்ஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இந்த ரெண்டு காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். லிவிங்ஸ்டன் குல்தீப் யாதவ் ரபடா ஷர்துல் தாக்கூர் கலீல் அகமது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ஒன்று நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு டீம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பர்ஃபெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கப்பட்டது தான். ஸோ இதிலேருந்து எப்படி வேணால் மாறலாம். டீம் ரெண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டீம் ரெண்டில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ரிசப் பண்ணிட்டு ஜெய ஷர்மா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டீம் ஒன்லே நான் இந்த பிளேயர்ஸோட எக்ஸ்பிளைன் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ பேட்டிங் ஆப்ஷனில் வார்னர் எடுத்துருக்கோம். ஷிகர் தவன் நம்ம ஃபஸ்ட்டு டீம் ஒன்ல நம்ம வந்து அவரை வைக்கலை. பட் இருந்தாலும் இவரும் ஒரு அபாயகரமான பேட்ஸ்மேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷிகர் தவனுக்கான ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன் நம்ம எடுப்போம். அது சேஃபான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும், எந்த ஒரு மாற்றமே இல்லை. மயங்க் அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் டூலேயே வச்சுருக்கோம். பிரித்விஷா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதே போல் இங்கே வந்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஷாருக் கான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடச்சி பேட்டிங் செட் ஆச்சுன்னா ரன் வந்து பார்த்திங்கன்னா மாசாக வரும். மயங்க் அகர்வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஷாருக் கான் பிக் பண்ணுறதாக இருந்தால் கூட பிக் பண்ணிக்கலாம் ஷாருக் கான். பட் ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்கியான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன், பார்க்கலாம். அதே போல் லிவிங்ஸ்டன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்கோம். அக்ஷர் பட்டேல் ஓ ஸ்மித்து மிச்சல் மார்ஸ் இவங்க மூணு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டீம் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து மூணு பிளேயரையும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா. அதே போல் பவுலிங் ஆப்ஷனில் குல்தீப் யாதவ் நம்ம எடுத்துருக்கோம். ராகுல் சகர்
மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பார்க்கலாம். அதே போல் ரபடா தக்கூர் நம்ம வந்து எடுத்துருக்கோம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஹர்ஷ்தீப் சிங், இன்றைக்கி இவர்கிட்ட இருந்து விக்கெட்டுகள் எதிர்பார்க்கலாம். ஸோ இவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கியாக நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம டீம் ப்ரிவ்யூ பார்ப்போம். டீம் டூவோட ப்ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஜே சர்மா, ரிஷப் பண்ட், டேவிட் வார்னர், விசி நம்ம கொடுத்துருக்கோம், ஷிகர் தவன், மயங்க் அகர்வால், லிவிங்ஸ்டன் கிட்ட கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம், குல்தீப் யாதவ், ரபடா, ஷார்தல் தாக்கூர், ராகுல் சகர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ சிங். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.3K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதான் நம்ம அடையாளம். நமக்கு வேறு எந்த ஒரு வித சேனலுமே கிடையாது. ஏன்னா ஹிந்திக்காரங்க ஃபேக் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அதே போல் ஒன் வின் அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில், அதே போல் ஒன் வின் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் நான் கொடுத்துருக்கேன். மேலே டாப்பில் பின் பண்ணி வச்சுருக்கேன். டெல்லி ஜெயிக்குமா பஞ்சாப் ஜெயிக்குமா அப்படிங்கிறத சொன்னாலே போதுமானது. வேறு லெவல் ஏர்னிங்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு தமிழ் பாலா.